தேனுக்கு வந்து கான்ஸ்டன்டான கலரோ டேஸ்டோ எதுவுமே கிடையாதுங்க. அறுவடைக்கு தயாராயாச்சு. சேனல் பார்த்துட்டு சென்னையிலேருந்து பவித்ரான்னு ஒரு மேடம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. சார் எனக்கு வந்து ஒரு அரை கிலோ தேன் வேணும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வேணும், நீங்கள் எடுக்கிறத வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்காக பவித்ரா மேடமுக்காக பார்த்தீங்கன்னா இந்த தேனுங்கிறத எடுத்து அனுப்ப போகிறோம். கோயம்புத்தூரில் நரசிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருங்க, இது ஒரு மலை கிராமம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாழை வந்து இருக்குது, ஆனால் இன்னும் பூக்கலாம். ஆனால் இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய பொருள் சணப்பு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் வச்ச தேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த தேனுங்கிறது பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோ கலராக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னாங்க, தோட்டத்தை தள்ளி சணப்பு அப்படிங்கிற ஒரு பூக்கள் வந்து பூத்துட்டுருக்கு. இதுலேருந்து எடுக்கப்பட்ட தேன் அதோட பூவோட கலர், அந்த மகரந்தத்தோட கலருங்கிறது வந்து இந்த தேனில் இருக்குது. தேனுக்கு வந்து கான்ஸ்டன்டான கலரோ டேஸ்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க. இந்த இடத்துல எடுக்கிற தேன் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது. அது ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணி பாட்டில் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து கிளியராக தெரியும். இந்த தேன் அடையில மொத்தம் 4 ஃப்ரேம்ங்கிறது வந்து வச்சிருக்கோம். இப்போ 5 ஃப்ரேம்ங்கிறது இருந்திருக்கணும். சரி, அடை கொஞ்சம் பெருசாக கட்டட்டும் அப்படிங்கிறதா 4 ஃப்ரேம்ங்கிறது வச்சிருக்கிறோம். இதில் வந்து எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். ஒரு அடையை வெட்டி கொடுத்து அது கட்டும் போது எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கீங்களா? அது இப்படி தான் இருக்கும். கீழேருந்து வெட்டி கொடுத்தால ஆனால் ஃபுல்லாக இது பண்ணி ஹனிங்கிறது ஃபுல்லாக சீல் பண்ணிடுச்சு. சரி, ஈயலமே நம்ம உதறி விடுறோம். குறைஞ்சது ஒரு அரை கிலோவுக்கு மேலேங்கிற தேனுங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெழுகு எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்டரில் போட்டு நம்ம சுற்றி தேன் எடுப்போம். மெழுகு எல்லாமே நம்ம தூக்கி தான் போட போகிறோம். பட் ஆனால் அந்த மெழுகில் இருக்கிற தேன் எல்லாமே அந்த தேனிக்குள் உரியறதுக்காக நம்ம வைக்கிறாங்க. இப்போ இந்த அடையில் மேலே இருந்த மெழுகு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டோம். ரப்பர் பேண்ட் எதுக்கு போடுறோம் அப்படின்னாங்க, இந்த அடையை போட்டு நம்ம மிஷினில் போட்டு சுத்தம் போது இந்த அடை கட்டாயி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த ரப்பர் பேண்டுங்கிறது வந்து போடுறோம். இப்போ இது வந்து தேன் எடுக்கிற மிஷின் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராக்டர். இதில் வந்து போட்டு சுத்தம் போது தேன் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். எக்ஸ்ட்ராக்டரில் போட்டு அடையை போட்டு நம்ம சுற்றி எடுத்தோம். சுற்றி எடுக்கும்போது பாருங்கள், ஒரு சைடில் இருந்த தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு. இப்போ வந்து ரெண்டு அடைங்கிறது போட்டு நம்ம தேன் சுற்றி எடுத்தோங்க. ட்ரம்மில் இருந்து தேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழிஞ்சு போய் கீழே விழுந்திருக்கு. இது அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி அப்படியே நம்ம பாட்டில் பண்ண போகிறோம். இப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் கொண்டு போய் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் கேட்ட மாதிரி ஒரு 500 கிராம்ஸ் ஹனிங்கிறது நம்ம எடுத்தாச்சு. அது ப்ராப்பராக வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. ரெண்டு ஃப்ரேமுக்கு நமக்கு அரை கிலோங்கிறது நம்ம கிடச்சிருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் இதில் தேனுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதில் 200 கிராம்ஸ் பக்கம் கிடைக்கும். இதை வந்து ஃபில் பண்ணிட்டோம். நம்ம இதை அப்படியே வந்து பேக் பண்ணி நம்ம கொரியர் பண்ண போகிறோம் அந்த மேடம்காக. கஸ்டமர் மிஸ்ஸஸ் பவித்ரா மேடம்க்காக உங்களுக்காக ஒரு 1/2 kg நம்ம ஃபார்ம்லேருந்து உங்கள் டோர் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பேக் பண்ணி உங்கள் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கிறேங்க. ஹோப் இன்னும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக இருக்கும். அதை விட இந்த ஹனிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டாங்கிறது வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டுருக்கிறோம். இனிமேல் யாராவது வீடியோ நேம் மென்ஷன் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டால் முடிஞ்சால் நம்ம பண்ணுறோங்க, அப்படி இல்லைன்னா கஷ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா மேடம் உங்கள் கைக்கு வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்.